இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், லைக் கொடுங்கள், உங்களுடைய கமெண்ட்களை எங்களுக்கு எழுதி. ஹாலிவுட்டை நோக்கி தினமும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டும் என்ற கனவோடு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதில் ரவிக்குமார் என்னும் இளைஞரும் ஒருவர். அவர் நடிகராக வேண்டும் என்ற கனவோடு வாய்ப்பு தேடத் தொடங்கினார். கிடைத்ததோ டெலிஃபிலிம்ஸ் வாய்ப்புகள். ரவிக்குமார் துவண்டு விடவில்லை. 10 டெலிஃபிலிம்ஸ், 12 டெலிசீரியல்கள், 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ்களில் நடித்து தன் நடிப்பு திறமையை மெருகேற்றினார். இவர் முதன் முதலாக என் நெஞ்சை தொட்டாயே படத்தில் வாய்ப்பு கிடைத்து கதாநாயகனாக அறிமுகமானார். தொடர்ந்து திகிலோடு விளையாடு படத்தின் வில்லனாகவும் நடித்தார். அதைத் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்தார் ரவிக்குமார். அவர் ரஜினியின் மிகப்பெரிய ரசிகன், பாபாவின் பக்தர். வணக்கம். வணக்கம் சார். ஆமா, உங்களுக்கு கிட்ட நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசை. நடிக்கணும்ன்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? நடிக்கணும்னு ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினி, அப்புறம் உலகநாயகன் கமலஹாசன், இவங்களோட படங்கள்லாம் பார்த்து பார்த்து என்னையே அறியாமல் எனக்குள்ளே நடிக்கணுன்ற ஆர்வம் வந்தது. அதுக்கு உண்டான சில விஷயங்களை நான் வந்து வளர்த்துக்கணும்னு முற்பட்டு வளர்த்துக்கிட்டேன். அது சரி, உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் நடிக்கணுங்கிறது விருப்பம் இருக்குது? எனக்கு வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் கேரக்டர்ஸ் தான் நடிக்கணுன்றதுலாம் விருப்பம் இல்லை சார். எல்லா கேரக்டரும் நடிக்கணும், பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் நடிக்கணுன்றது என்னோடய விருப்பம். ரொம்ப விருப்பம் அப்படின்னா நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பேசிக்காக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகன். அவர் வந்து வில்லனாக இருந்து ஹீரோவாக வந்தவர். இருந்தாலும் இன்றைக்கும் அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறதோட வில்லனாக நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நிறைய கன்னிங்னஸ் காமிக்கலாம், இன்னொருத்தர் நம்மளை திட்ட மாதிரி நடந்துக்கலாம், நடிப்புக்கு நிறைய தீனி வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் எனக்கு பிடிக்கும். நெகட்டிவ்ஸ் கேரக்டர் நடிப்பேன், பிடிக்கும். அதனால் அது மட்டுமே பிடிக்கும்னு கிடையாது, எல்லா கேரக்டரும் நடிக்கணும், எல்லாத்துக்கும் நான் செட் ஆவேன்னு சொல்லணும். அது என்னோடய விருப்பம். என்ன மாதிரி படங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன கதாபாத்திரங்கள் கிடைச்சிருக்கு? இல்லை, இப்போ நான் வந்து ஒரு படங்கள் அப்படின்னா, வி லவ் யூ பே மேடம் அப்படின்னு ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிமில் வந்து ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஆத்தானா டைரக்ட் ஆகிட்டேன்னு ஒரு சினிமா பேஸ்டு காமெடி படத்தில் ஹீரோவாக நடிக்க ஒப்பந்தம் இருக்கேன். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஷிரடி சாய்பாபாவின் அற்புதங்கள் அப்படின்னு ஒரு படத்தில் பாபாவாக நடிக்க ஒப்பந்தம் இருக்கேன். பாபாவா நீங்களா? ஆமாம் சார். இப்போது உங்களுக்கு வந்து ஆச்சரியந்தான், இது முதல் முதல் நான் கேள்விப்படும் போதும் வந்தது. நான் இன்றைக்கி டேரக்டரை போய் பார்க்க போயிருந்தேன். அன்றைக்கி டேரக்டர் சொன்னார், ஷிரடி சாய்பாபாவின் அற்புதங்கள்னு ஒரு படம் எடுக்க போகிறேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் கேட்குறேன், சார் பாபாவை யார் சார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு. அவர் வந்து நீங்கள் தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதே ஆச்சரியம் ப்ளஸ் பயம் வந்தது. ஏன்னா நான் வந்து பாபாவோட டிவோட்டி, பாபாவை ரொம்ப பிடிக்கும். நான் பாபாவை நடிக்க போகிறேன்னு சொல்லும்போது சந்தோஷம், ஆனால் இதுக்கு நம்ம செட் ஆகுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அவர் சார் வந்து, இல்லை நீங்கள் செட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ஷூட்லாம் எடுத்தார். அவருக்கு ரொம்ப திருப்தி, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட வந்து என் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு இது எப்படி இருக்குன்னு கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பாபாவுக்கு ஆப்டான ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாருங்க. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, கவிஞர் பிரேச்சுடன் ஐயா கிட்ட எங்கள் படத்துக்கு பாட்டு எழுத டைரக்டர் போயிருந்தார். அப்போ என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போது கவிஞர் பிரேச்சுடன் சார், அவர்கிட்ட வந்து பாடல் எழுத போனோம். இப்போ போகும்போது அவர் கேட்டார் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு. அவர் சார் வந்து, டைரக்டர் சார் வந்து என்ன காமிச்சார், காமிச்சோன்னே 100% இவர் அந்த கேரக்டர் பொருத்தமானவர்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பாபா அருள், நான் நல்லபடியாக வரணும்னு நினைக்கிறேன் சார். வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பட்டனில் உங்களது பதிவுகளை பதிவிடவும்.